வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிறுத்தப்பட்ட ஊக்கத்தொகையை மீண்டும் வழங்க வேண்டும், சமூக விரோதிகளால் ஏற்படும் ஆபத்திலிருந்து ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிறுத்தப்பட்ட ஊக்கத்தொகையை மீண்டும் வழங்க வேண்டும், சமூக விரோதிகளால் ஏற்படும் ஆபத்திலிருந்து ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், இஎஸ்ஐ பிடித்தம் செய்தும் முறையாக அமல்படுத்தவில்லை, அதனை அமல்படுத்த வேண்டும், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பண பலன்கள் உடனே வழங்க வேண்டும், பணிக்காலத்தில் மரணமடைந்தால் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கலாம் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கருங்கல் அலெக்சாண்டர். அதனால் நமது போராட்டம் நமது ஊழியர்களை காப்பாற்றும் விதமாக அதன் விற்பனையாளர் உதவி விற்பனையாகப்படும் இன்னல்களை நாம் தொடரும் பங்களிக்கும். அடுத்தபடியாக மணல் மண்டல தலைவர் எஸ் சாமி அவர்களுக்கு நோக்கம், 16 ஆண்டுகளாக நாங்கள் இந்த டாஸ்மாக்கிலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இனிவரை இந்த நாள் முதற்கொண்டு எங்களை பணியிரந்தரம் செய்யவில்லை. ஆனால் எங்களுக்கு குறைந்தபட்சம் சம்பளமோ 10,000 இன்னும் தாண்டவில்லை. சாதாரண ஒரு வேலை செய்யும் தொழிலாளியில் கூட இந்த 16 ஆண்டுகளாக வேலை செய்யும் நாங்கள் இந்த 10,000 சம்பளத்தை வைத்து கொண்டு எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அரசு எங்களையும் கண்டுகொள்ளவில்லை. எங்கள் கடைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை. ஏபிசி முறையை அமல்படுத்தவில்லை. முறையான இஎஸ்ஐ முறையை எங்களுக்கு பணம் பிடிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு முறையான இஎஸ்ஐ முறையை அமல்படுத்துவதில்லை. திடீரென ஏற்படும் விபத்துகளில் நாங்கள் தக்கப்படும் பொழுது அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது எங்களுக்கு தேவையான பணத்தை எந்தவித இது நேரடியாக எங்களுக்கு அதை செலுத்த வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த பெருந்தொருள் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களுக்கு பணி நிரந்தரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்தி கொள்கிறோம். 16 ஆண்டுகாலமாக ஒரு 2,000 ரூபாய் சம்பளம் ஏற்றிருந்தால் கூட இந்நேரம் நாங்கள் 30,000 தாண்டியிருப்போம். ஆனால் எங்களுடைய சாதாரண சம்பளம் இன்று வரை 10,000 தாண்டவில்லை. இந்த சம்பளத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திக்க முடியவில்லை, பிரச்சனைகளையும் சந்திக்க முடியவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு நேரடியாக தலையிட்டு இந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம்பளம் உயர்த்த வேண்டும், முறையான இஎஸ்ஐ முறையை அமல்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.